दिस इज फ्रैंकलिन, प्लीज सब्सक्राइब माय चैनल। हेलो व्यूअर्स, सो இன்னைக்கு நம்ம பார்க்கற டாபிக் அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் டு கிரிப்டோகிராஃபி. அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் டு கிரிப்டோகிராஃபி. சோ கிரிப்டோகிராஃபினா என்ன அப்படி பார்க்கணும். சோ கிரிப்டோகிராஃபிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கோடிங். கோடிங் மீன்ஸ் ஒரு டூ மெம்பர்ஸ்க்கு இடையில நீங்கள் ஒரு மெசேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது வேறு யாருக்காவது அந்த மெசேஜோட கான்செப்ட் வந்து லீக் அவுட் ஆகாமல் இருக்கிறதுக்காக ரகசியமாக சொல்லுவாங்க இல்லையா, இராணுவத்துலலாம் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு நம்ம தூது அனுப்பும்போது ரகசியமாக இருக்கணும், வேறு நாட்டில் இருந்து யாரும் பார்த்துடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ரகசியமான தகவல்களை பரிமாற்றம் செய்கிறதுக்காக ஒரு இடத்துல ஒரு மெசேஜை வேறு யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக சீக்கிரட்டாக என்ன செய்ய முடியும் கொண்டு போகிறதுக்காக சம்டைம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி யூஸ் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த கிரிப்டோகிராஃபிங்கிற டாபிக். ஸோ இந்த கிரிப்டோகிராஃபிங்கிற டாப்பிக்கில் நம்ம மேட்ரிக்ஸை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம், மேட்ரிக்ஸோட யூசேஜில் என்ன இருக்குது, ஸோ அப்படி நம்ம பேசுகிறது தான் அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் டு கிரிப்டோகிராஃபி. ஸோ இதில் நம்ம ஒன்றும் இல்லை, சிம்பிளான ஒரு ரெண்டு ஸ்டெப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் படிக்க சொல்லியிருப்பேன், போன லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், ஒரு ஆறு வேர்டை படிச்சு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி. அதாவது அன்கோடட் ரோ மேட்ரிக்ஸ் அண்ட் என்கோடிங் மேட்ரிக்ஸ், கோடட் ரோ மேட்ரிக்ஸ் இது டர்ம், அன்கோடட் என்கோடிங் கோடட், அதுக்கப்புறம் கோடட் டிகோடிங் டிகோடட், கோடட் டிகோடிங் டிகோடட். இந்த ஆறு வேர்ட்ஸ் நல்லா தெரிஞ்சாலே போதும். பாருங்கள் இந்த அன்கோடட் மேட்ரிக்ஸ், அதாவது அன்கோடட் மேட்ரிக்ஸ் அப்படின்னா நம்ம சொல்ல வேண்டிய தகவலை நேரடியாக வச்சுருக்கிறது அன்கோடட் மேட்ரிக்ஸ். இந்த என்கோடிங் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது நான் ஒரு பர்டிகுலர் மேட்ரிக்ஸை வச்சு அந்த அன்கோடட் மேட்ரிக்ஸை இன்னொரு மேட்ரிக்ஸை கன்வெர்ட் பண்ண போகிறேன் கோடடாக. இப்போ எனக்கு கோடடாக மாறணும் அப்படின்னா எனக்கு ஒரு என்கோடிங் மேட்ரிக்ஸ் தேவைப்படுது. இந்த என்கோடிங் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது அந்த மெசேஜை சென்ட் பண்ணுறவங்களுக்கும் அதை ரிசீவ் பண்ணுறவங்களுக்கும் மட்டும்தான் தெரியும், எல்லையாகவும் தெரியாது. அன்கோடட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது சென்ட் பண்ணுறவங்க ரகசியமாக வச்சுருப்பாங்க. அந்த அன்கோடட் மேட்ரிக்ஸ்லேருந்து என்கோடிங் மேட்ரிக்ஸை எடுத்து மிக்ஸ் பண்ணி கோடடாக க்ரியேட் பண்ணுவாங்க. கோடடாக க்ரியேட் பண்ணி மெசேஞ்சர்ஸ், அதாவது ஒரு மெசேஞ்சர்கிட்ட எடுத்து கொண்டு போவாங்க இல்லையா, ஸோ அவங்க கையில் கொடுக்கும்போது கோடட் மேட்ரிக்ஸை கொடுப்பாங்க. இந்த 30, 0, 20, 6 இந்த மாதிரி நம்பர்ஸை வச்சு அனுப்பும்போது இது என்ன நம்பர்னு சொல்லி என்ன செஞ்ச அவங்களால கெஸ் பண்ணவே முடியாது. அப்போ இப்படி நம்ம கோடடாக கொண்டு போய் அனுப்பிடுவோம், அதுதான் கோடர் மேட்ரிக்ஸ் எழுதுவோம். அதுக்கப்புறம் இந்த கோடர் மேட்ரிக்ஸ் அவங்க எடுத்துக்கிட்டு டீகோடிங் மேட்ரிக்ஸ் வந்துருக்கு. ஸோ இந்த டீகோடிங் மேட்ரிக்ஸ்லேருந்து கோடர் மேட்ரிக்ஸ்லேருந்து டீகோடர் மேட்ரிக்ஸ், இந்த கோடர் மேட்ரிக்ஸு நம்ம அவங்க மெசேஜர்கிட்ட கொடுத்து அனுப்பிப்போம், அதை அவங்க வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு அவங்க இந்த டீகோடிங் மேட்ரிக்ஸ் அவங்களுக்கு தெரியும் ஏற்கனவே. ஸோ இப்போ இந்த டீகோடிங் மேட்ரிக்ஸை மிக்ஸ் பண்ணி டிகோடட் மேட்ரிக்ஸ் நமக்கு கிடச்சிரும். ஸோ இங்கே அன்கோடட்லேருந்து கோடட் மாற்றி அது கோடட்லேருந்து டிகோட் எடுக்கும்போது ஒரிஜினல் மெசேஜ் என்னங்கிறது அவங்க கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ 20, 0, 10, 5, 7, 1 அப்படிங்கிற ஒரிஜினல் மெசேஜ் அவங்களால ஈஸியாக கொண்டு வர முடியும். ஸோ இதுக்காக யூஸ் பண்ணுறது அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் டு ட்ரிக்னாமெட்ரி. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேர்டு, அது என்ன வேர்டுங்கிறத கடைசி சொல்கிறேன். அந்த வேர்டை நான் அன்கோடட் ரோ மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். அன்கோடட் ரோ மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் அதை என்கோடிங் மேட்ரிக்ஸோட மிக்ஸ் பண்ணுறேன். அப்போ என்கோடிங் மேட்ரிக்ஸ் கூட மிக்ஸ் பண்ணுறேன்னா என்ன அர்த்தம், இந்த மேட்ரிக்ஸ் வந்து நான் கிரியேட் பண்ண மேட்ரிக்ஸ், இது நான் சொல்ல வேண்டிய மெசேஜ் மேட்ரிக்ஸ், அன்கோடட் மேட்ரிக்ஸ். ஸோ இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணுற மீன்ஸ் இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும், மல்டிப்ளை பண்ணுவோம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிற எனக்கு என்னதுன்னா கோடட் மேட்ரிக்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ நான் இதை கோடர் மேட்ரிக்ஸ்லேருந்து டிகோடிங் மேட்ரிக்ஸ், அப்போ இந்த டிகோடிங் மேட்ரிக்ஸ்க்கும் என்கோடிங் மேட்ரிக்ஸ்க்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கும், அந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு மெசேஜ் தரேன். ஸோ அப்போ இந்த என்கோடிங் மேட்ரிக்ஸ்லேருந்தே நம்ம டிகோடிங் மேட்ரிக்ஸும் கன்வெர்ட் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணி கண்டுபிடிக்கிற டிகோடிங் மேட்ரிக்ஸ் எடுத்து அங்கே மெசேஞ்சர் மூலமாக வந்திருக்கிற கோடர் மேட்ரிக்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு தேவையான டிகோடர் ரோ மேட்ரிக்ஸ் கிடையாது. இந்த டிகோடர் ரோ மேட்ரிக்ஸ்லேருந்து அவங்க சொல்ல வர மெசேஜ் என்னங்கிறத நம்ம மெசேஜ் நைஸாக கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அன்கோடட் ரோ மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறதே ஒரு வேர்டிலிருந்து நான் கன்வெர்ட் பண்ண மேட்ரிக்ஸ் தான். இது டைரெக்டாக கொடுத்தாலே கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இது கூட நான் என்கோடிங் மேட்ரிக்ஸை வச்சு மல்டிப்ளை பண்ணி புதுசாக ஒரு மேட்ரிக்ஸ் க்ரியேட் பண்ணுறதுனால
இது ஏதாச்சும் மல்டிப்ளை பண்ணிக்கிறது ஏதாச்சும் அந்த மெசேஞ்சருக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அப்போ ஈஸியாக என்ன செய்ய முடியாது, நம்ம சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ இதுதான் நம்மளுடைய டாப்பிக்கோட இன்ட்ரோடக்ஷன். சரி, இப்போ நம்ம சம்முக்குள்ளே போவோம். இப்போ இந்த 20, 0, 10, 5, 7, 1, 14 இருக்குங்களா, இது நான் ஒரு வேர்ட்லேருந்து கிரியேட் பண்ண மேட்ரிக்ஸ். அப்போ அந்த ஒரு வேர்ட்லேருந்து ஒரு மேட்ரிக்ஸை நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம், அப்போ அந்த வேர்டை மேட்ரிக்ஸாக ரெப்ரசன்ட் பண்ணும்போது எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேர்டு சொன்னீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஜஸ்ட் வேர்டுன்னு சொன்னாலே என்னெல்லாம் இருக்கும், அதில் லெட்டர்ஸ் தான் இருக்கும். லெட்டர்ஸ் என்ன லெட்டர்ஸ் இருக்கும், ஏபிசி தான் இருக்கும் அப்படின்னா. ஸோ இதில் ஏ அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து 1 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். பி அப்படின்னா அதை 2 சொல்லுவோம். சி அப்படின்னா அதை 3 சொல்லுவோம். டி அப்படின்னா அதை 4 சொல்லுவோம். ஸோ இப்படி நம்ம ஒவ்வொரு லெட்டரும் ஒவ்வொரு தான் சொல்லிட்டேன்னா, ஒரு டி அப்படின்னா அதை 28 லெட்டர்னு சொல்லுவோம். ஸோ அப்படியே வந்துட்டே வந்தீங்கன்னா இஸ் டென் சொல்லிடுவோம், 26 சொல்லிடுவோம். ஸோ ஒவ்வொரு லெட்டரை கூட மென்ஷன் பண்ணுவோம், ஒவ்வொரு நம்பரை மென்ஷன் பண்ணிடுவோம். சரி, அது போக ஒரு வேர்டு சொல்லும்போது ஓகே, ஒரு சென்டென்ஸாக மேக் பண்ணிங்கன்னா அந்த வேர்ட்ஸ்க்கு இடையில என்ன இருக்கும், ஒரு கேப் ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா. ஸ்பேஸ் ஸ்பேஸ்னால் என்ன சொல்லுவீங்கன்னு கேட்டிங்கன்னா 0. ஃபார் எக்ஸாம்பிள் மேட்ரிக்ஸ், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ், அதுக்கப்புறம் 2 பார்த்தீங்களா. அப்போ அந்த ஸ்பேஸ் இருக்குதுன்னு காமிக்கிறதுக்கு அந்த இடத்துல யூஸ் பண்ணுற லெட்டர், அதாவது நம்பர் 0 சொல்லுவோம். அப்போ எனக்கு என்ன செய்ய, அந்த ஒரு சென்டென்ஸ்னால கிரியேட் பண்ண முடியும். ஸோ இதுதான் அந்த மேட்ரிக்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுறது. இப்போ நான் ஒரு மேட்ரிக்ஸ் உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கேன், அது என்ன மேட்ரிக்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா ஒரு நேம் தான். அது என்ன நேம் பார்த்தீங்கன்னா டி ஜெகன். அப்போ டி அப்படிங்கிற லெட்டர் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா 20th வேர்டில் இருக்கும். சார், 20th லெட்டர் டி. அப்போ 20 எட்லஸ் இன்சியலுக்கு மாற்றிவோம், ஸ்பேஸ் விட்டுருவோம். அப்போ ஸ்பேஸ் வரணும்னா அது 0. ஜே அப்படிங்கிறது 10th லெட்டர். இ அப்படிங்கிறது 5th லெட்டர். ஜிங்கிறது 7th லெட்டர். ஏங்கிறது 1st லெட்டர். என்ங்கிறது 14th லெட்டர் இன் ஆல்பபெட். ஸோ இப்போ ஒவ்வொரு லெட்டருக்கும் நம்ம என்ன செய்யணும், நம்பரை ரெப்ரசன்ட் பண்ணோம். அந்த நம்பரை எடுத்து நம்ம என்ன செய்வோம் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு 3x3 மேட்ரிக்ஸ், அதாவது 4 லெட்டர்ஸ்க்குள்ளே இருந்தால் 2x2 மேட்ரிக்ஸை போடலாம். 4 லெட்டர்ஸ் தாண்டும் போது 9 லெட்டர்ஸ்க்குள்ளே இருந்தால் 3x3 மேட்ரிக்ஸ். ஸோ அந்த 9 லெட்டர்ஸும் தாண்டும் போது நம்ம அடுத்து என்ன செஞ்சிடலாம், 4x4 மேட்ரிக்ஸ் அப்படி பெரிய பெரிய மேட்ரிக்ஸாக கொண்டு வந்துடலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 20, 10, 5, 7, 1, 14. ஸோ இதோட நம்ம செய்யணும், அந்த வேர்டு முடிஞ்சிட்டு அப்போ அதுக்கப்புறம் எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னா அதில் என்ன செஞ்சிடணும், 0 போடுறோம். ஸோ இப்படி தான் நம்ம என்ன செய்யறோம், அந்த மேட்ரிக்ஸை கிரியேட் பண்ணுறோம். சரி, அப்போ இது வந்து ஒரு வேர்டு, அந்த வேர்டிலிருந்து நான் ஒரு மேட்ரிக்ஸ் கிரியேட் பண்ணுறேன். இதை தான் நம்ம கோடட் மேட்ரிக்ஸ் சொல்லுவோம். இதை என்ன சொல்லுவோம், கோடட் மேட்ரிக்ஸ் சொல்லுவோம். அப்போ நம்ம கோட் பண்ணிட்டோம், அதாவது கோடட் மேட்ரிக்ஸ் இது நான் கோட் பண்ணலை, கோடருக்கு முன்னாடி என்கோடட் மேட்ரிக்ஸ் தான் இருந்தது. என்கோடட் மேட்ரிக்ஸ் தான் இது டேரெக்டாக இப்போ ஆல்பபெட்ல இருந்து நம்பருக்கு மாற்றினா என்கோடட் மேட்ரிக்ஸ் தான் இருக்குது. இது கூட நான் டிகோடிங் மேட்ரிக்ஸ், அதாவது என்கோடிங் மேட்ரிக்ஸ், நான் என்ன சொல்கிறது பாருங்கள், அந்த ஒரு மேட்ரிக்ஸ் சொன்னாலையா சென்டரில் ஒரு நானாக கிரியேட் பண்ண மேட்ரிக்ஸ் வந்து சரிதா, அன்கோடட்ல இருந்து என்கோடிங் மேட்ரிக்ஸ் வந்து என்கோடிங் மேட்ரிக்ஸ். என்கோடிங் மேட்ரிக்ஸை எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கோடிங் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் எனி மேட்ரிக்ஸ், உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் எதை வேணாலும் எடுக்கலாம். பட் ஒரே ஒரு கண்டிஷன், அந்த என்கோடிங் மேட்ரிக்ஸ்ன்றது எனக்கு நான் ஜீரோவாக இருக்கணும், அதனுடைய டிட்டர்மினன்ட் நான் ஜீரோவாக இருக்கணும். என்கோடிங் மேட்ரிக்ஸ்ன்றது டிட்டர்மினன்ட் நான் ஜீரோவாக இருக்கணும், அதாவது ஏ இன்வெஸ்ட் கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். சரிதா, அப்போ என்கோடிங் மேட்ரிக்ஸ், என்கோடிங் மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்கோடிங் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கணும், நான் ஜீரோ, அதாவது டிட்டர்மினன்ட் ஆஃப் என்கோடிங் மேட்ரிக்ஸ் வந்து எனக்கு நான் ஜீரோவாக இருக்கணும், அதாவது நான் சிங்குலர்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருந்தால் அதுதான் நம்ம வந்து டிட்டர்மினன்ட்டு நான் ஜீரோவாக இருந்தால் அதை நம்ம வந்து இருக்கலாம், என்கோடிங் மேட்ரிக்ஸ் தான் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். சரி, அப்போ என்கோடிங் மேட்ரிக்ஸ் கிடச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த என்கோடிங் மேட்ரிக்ஸும் அன்கோடட் மேட்ரிக்ஸும் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கோடட் மேட்ரிக்ஸ் கிடைக்கிறோம். கோடட் மேட்ரிக்ஸ் என்னது, நம்ம மெசேஞ்சர்கிட்ட எடுத்து கொடுத்துடுவோம் இல்லையா. ஸோ அந்த மேட்ரிக்ஸ் டி ஜெகனுக்கு இதுதான் நம்மளுடைய மேட்ரிக்ஸ். இப்போ கோடட் மேட்ரிக்ஸுக்கு ரெடி பண்ணிட்டோம்.
என்கோடர் அன்கோடர் ரோ மேட்ரிக்ஸ். அன்கோடர் ரோ மேட்ரிக்ஸ் வந்து 20, 10, 5, 7, 1, 14, 0, 0 என்கோடிங் மேட்ரிக்ஸ் நானாக கிரியேட் பண்ணி சும்மா அது நீங்கள் எந்த நேரத்துலாம் நான் வந்து ஈஸியாக இருக்கட்டும் 0, 1, 1 அப்படின்ற 0, 1 வச்சே ரெடி பண்ணிட்டேன், அந்த மேட்ரிக்ஸ் ரெடி பண்ணிட்டேன். ஸோ இப்போ அதுக்கப்புறம் இந்த ரெண்டு ப்ராடக்ட் பண்ணுறேன். ப்ராடக்ட் பண்ணும்போது கோடர் மேட்ரிக்ஸ் கிடச்சிட்டு, ரெண்டு ப்ராடக்ட் பண்ணும்போது கோடர் ரோ மேட்ரிக்ஸ் கிடச்சிட்டு, இந்த கோடர் ரோ மேட்ரிக்ஸ் நான் வந்து கொடுத்துருவேன். அவங்க இந்த டிகோடர் மேட்ரிக்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த என்கோடிங் மேட்ரிக்ஸ்க்கும் டிகோடர் மேட்ரிக்ஸ்க்கும் எல்லாம் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. அது என்ன ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா, என்கோடிங் மேட்ரிக்ஸோடைய இன்வர்ஸ் இஸ் டிகோடிங் மேட்ரிக்ஸ். அதாவது இன்வர்ஸ் ஆஃப் என்கோடிங் மேட்ரிக்ஸ் இஸ் டிகோடிங் மேட்ரிக்ஸ், அண்ட் ஆல்சோ டிகோடிங் இன்வர்ஸ் ஆஃப் டிகோடிங் மேட்ரிக்ஸ் இஸ் என்கோடிங் மேட்ரிக்ஸ். ஸோ இந்த ரெண்டு ரிலேஷன் புரிஞ்சா, ஸோ ஈச் அதாவது என்ன சொல்லுவோம்னா, இன்வர்ஸ் டு ஈச் அதர் சொல்லுவோம். இன்வர்ஸ் டு ஈச் அதர் மீன்ஸ் இன்வர்ஸ் ஆஃப் என்கோடிங் மேட்ரிக்ஸ் இஸ் டிகோடிங் மேட்ரிக்ஸ், அண்ட் ஆல்சோ இன்வர்ஸ் ஆஃப் டிகோடிங் மேட்ரிக்ஸ் இஸ் என்கோடிங் மேட்ரிக்ஸ். ஸோ ஏதாவது ஒரு மேட்ரிக்ஸ் தெரிஞ்சால் போனால் அதில் வந்து இன்வர்ஸ் கால் பண்ணும்போது இன்னொரு மேட்ரிக்ஸ் கிடைக்கிறோம். ஸோ இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணும்போது ஒரிஜினல் டிகோடர் ரோ மேட்ரிக்ஸ் கிடைச்சிரும். சரி, இதில் என்ன விதமான அல்ஜிப்ராவை யூஸ் பண்ணுறாங்க, எந்த விதமான அல்ஜிப்ரா யூஸ் பண்ணுறாங்க பாருங்க. ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, அது கூட ஒய்ங்கிற ஒரு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணி எனக்கு இசட் அதாவது எக்ஸ் ஒய்ங்கிற மேட்ரிக்ஸ் கிடைச்சிருக்குன்னு சொன்னேன். இது அன்கோடட் ஃபஸ்ட் பாயிண்ட், அன்கோடட், இது என்கோடிங், இது கோடட், மூணாவது பாயிண்ட் கோடட் வந்துருக்கு. இப்போ இந்த கோடடை, இந்த மூணாவதுல கோடட் வந்து எனக்கு எக்ஸ் ஒய் தானே, கோ இந்த டூவோட இன்வர்ஸ் அதாவது என்கோடிங்கோட இன்வர்ஸ் டிகோடிங் பண்ண இல்லையா, சாம டூவோட இன்வர்ஸ் சொல்லும்போது 1/y. இப்போ இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா ஒய் ஒய்யும் கேன்சல் ஆகிடும், எனக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ் கிடைக்கிறோம். திஸ் இஸ் த ஒரிஜினல் டிகோடட் மேட்ரிக்ஸ் சரிங்களா. ஸோ இதுதான் இந்த அல்ஜிப்ரா தான் பேஸ் பண்ணி நம்ம சம் செஞ்சுருக்கோம் சரிதானா. ஸோ அப்போ இந்த சம் நீங்கள் எடுத்துக்கலாம், ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். என்கோடிங் மேட்ரிக்ஸ் நீங்கள் இதே தான் எடுக்கணும்னு இல்லை, உங்களுக்கு இஷ்டப்படி எதுனாலும் எடுத்துக்கலாம். நீங்களே மல்டிப்ளை பண்ணிச்சுக்கலாம், ஒரு நம்பர் கொண்டுலாம். இதுனா டி ஜெகன் அப்படிங்கிற ஒரு நேமை ஒரு அன்கோடட் மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் பண்ணி என்கோடிங் கொடுத்து அதை கோடடாக ரெடி பண்ணி அந்த கோடட்லேருந்து டிகோடிங் எடுத்து டிகோடிங் ரோ மேட்ரிக்ஸாக கொண்டு வந்திருக்கேன். இப்போ டி ஜெகன் அப்படிங்கிற நேமை சரியா. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் தரேன், இதில் ஒரு மேட்ரிக்ஸ் ஒளிஞ்சிருக்குது, இந்த ஹோம்ஒர்க் நீங்கள் செய்யுங்க, எனக்கு தெரிஞ்சு ரிப்ளை பண்ணுங்கள். இந்த மேட்ரிக்ஸ் ஒரு நேம் இருக்குது இந்த மேட்ரிக்ஸில், ஸோ அந்த நேமை நீங்கள் கண்டுபிடிக்கணும். இந்த மேட்ரிக்ஸ்லேருந்து நீ நேம் கண்டுபிடிக்கிறது என்கோடிங் மேட்ரிக்ஸ், இந்த சம்பளோட சேம் என்கோடிங் மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க சரியா. இதில் உள்ள சேம் என்கோடிங் மேட்ரிக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆக்சுவலாக அவங்களுக்கு என்ன கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கோடட் மேட்ரிக்ஸ் வந்துட்டேன் நான் கொடுத்துருக்கிறது, கோடட் மேட்ரிக்ஸ். இது கோடட் மேட்ரிக்ஸ் வந்து நீங்கள் எனக்கு என்ன கண்டுபிடிக்கணும், அந்த வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அந்த வேர்டு என்ன அப்படிங்கிறத நீ கண்டுபிடிச்சி எனக்கு மெசேஜ் பண்ணணும் சரியாமா. ஸோ இப்போ நான் கொடுத்துருக்கிறது உங்களுக்கு வந்து கோடட் மேட்ரிக்ஸ். இதுக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணிக்கணும், என்கோடிங் மேட்ரிக்ஸ் வந்து இதை சேம் மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுங்கள், அதாவது டிகோடிங் மேட்ரிக்ஸ் இந்த சேம் மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் இதை எதை சால்வ் பண்ணி நீங்கள் எப்படி கொண்டு வர போகிறீங்கிறது உங்களுடைய திறமை தான். ஸோ நீங்கள் என்ன சொன்னீங்க, இதில் கண்டிப்பாக சால்வ் பண்ணி ஒரு மெசேஜில் அனுப்பணும், இது என்ன நேம் வருது அப்படின்னு சொல்லி. அதுக்கு அதோட நிப்பாட்டிட்டாங்க, அது மேற்கொண்டு நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுடைய நேமுக்கு ஏதாவது கோடர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நேமு ட்ரை பண்ணி பாருங்கள், பேரண்ட்ஸ் நேம் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே ஒவ்வொரு நாளும் நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். சரி, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இப்போ அன்கோடட் ரோ மேட்ரிக்ஸும் என்கோடிங் மேட்ரிக்ஸும் மல்டிப்ளை பண்ணணும். இதெல்லாம் பார்த்தோம், அன்கோடட் ரோ மேட்ரிக்ஸும் என்கோடட் ரோ மேட்ரிக்ஸும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கோடட் ரோ மேட்ரிக்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி கோடட் ரோ மேட்ரிக்ஸையும் டிகோடட் ரோ மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், டிகோடட் ரோ மேட்ரிக்ஸ் கிடைக்கும். இப்போ நான் ஒன்று அது மாதிரி எப்படி சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்கோடிங் ரோ மேட்ரிக்ஸையும் என்கோடிங் மேட்ரிக்ஸையும் டிகோடிங் மேட்ரிக்ஸும் எப்படி இருக்குமா, போத் ஆர் நான் சிங்குலர். நான் சிங்குலர்னு என்ன தெரியுதுன்னா, போத் ஆர் நான் சிங்குலர்னா டிட்டர்மினன்ட் வேல்யூ நான் ஜீரோன்னு அர்த்தம் சரிங்களா. அதுக்கப்புறம் டிட்டர்மினன்ட் வேல்யூ நான் ஜீரோ. ஸோ என்கோடிங் மேட்ரிக்ஸ் அண்ட் டிகோடிங் மேட்ரிக்ஸ் ரெண்டோட டிட்டர்மினன்ட் வேல்யூ நான் ஜீரோவாக இருந்தால் அதை நான் சிங்குலர் சொல்லுவோம், கண்டிப்பாக நான் ஜீரோவாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, இதனுடைய இன்வர்ஸ் இது சொல்லுங்க பாருங்கள், என்கோடிங் மேட்ரிக்ஸ் அண்ட் டிகோடிங் மேட்ரிக்ஸ் ஆர் இன்வர்ஸ் டு ஈச் அதர். என்னது, இன்வர்ஸ் ஆஃப் என்கோடிங் மேட்ரிக்ஸ் இஸ் டிகோடிங் மேட்ரிக்ஸ் அண்ட் இன்வர்ஸ் ஆஃப் டிகோடிங் மேட்ரிக்ஸ் இஸ்
என்கோடிங் மேட்ரிக்ஸ். ஸோ இந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் என்ன செய்யணும் புரிஞ்சுக்கணும். சரி, அதுக்கப்புறம் இதோட இந்த என்கோடிங் மேட்ரிக்ஸையும் டிகோடிங் மேட்ரிக்ஸ் இந்த ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஐஎன் கிடைக்கும். அது எண்ணுங்கிறது ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் வருவோம். நீங்கள் 2x2 எடுத்தீங்கன்னா ஐ 2 வரும், 3x3 எடுத்தீங்கன்னா ஐ 3 வரும். ஸோ என்கோடிங் மேட்ரிக்ஸையும் டிகோடிங் மேட்ரிக்ஸையும் ப்ராடக்ட் பண்ணும்போது ஐ என் கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய இந்த தியரியோட பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய நாலேஜ். சரி, இந்த நாலேஜ்லாம் ஓகே தெரிஞ்சிருச்சு. இதுக்கு அதை வச்சு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சம் இருக்குது, அது போக எக்ஸசைஸ் சம்லாம் ஒன்று இருக்குது. அதாவது வெல்கம்னு நினைக்கிறேன். சரி, புக்கில் நீங்கள் பார்த்துக்கோங்களேன், அது என்ன வேர்டு சரி ஞாபகம் இல்லை. புக்கில் வந்து வெல்கமாக இருக்கலாம், இன்னும் வந்து ஹெல்ப்னு ஒரு வேர்டு வந்து இங்கே இருக்குது. நம்ம எக்ஸசைஸ் சம்மில் ஒரு ஹெல்ப்னு ஒரு வேர்டு இருக்குது. ஸோ அந்த ரெண்டு வேர்டுக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க, என்கோடிங் டிகோடிங் மேட்ரிக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும். ஸோ அதில் வந்து அவங்களே அந்த என்கோடிங் ரோ மேட்ரிக்ஸ் அந்த யூனிவர்ஸை கொடுத்தாங்க. ஸோ நீங்கள் அதிலேருந்து எப்படி யூஸ் பண்ணி அதை மேட்ரிக்ஸாக மாற்றுறீங்க, அந்த வேர்டு எப்படி கண்டுபிடிக்கிறீங்கிறத ட்ரை பண்ணிப்பாங்க. ஸோ அதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கேளுங்க, கமெண்ட் செக்ஷனில் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம அடுத்த எக்ஸசைஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம், சரியா? சரி, எனக்கு இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னதுல, இந்த ஹோம் ஒர்க்கை நான் கொடுத்துக்கிறேன். இந்த மேட்ரிக்ஸ் 7, 18, -12, 26, 7, 7, 9, 14, -5 இந்த மேட்ரிக்ஸ்க்குள்ள ஒரு வேர்டு ஒளிஞ்சிருக்குது, அந்த வேர்டு என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி எனக்கு சொல்லுங்கள், சரியாமா? ஓகே, தேங்க்யூ. ஏதாவது டவுட்னா எங்கள் டவுட்டை கேட்டு கேட்டு கிளியர் பண்ணால் மட்டும்தான் மேக்ஸ் எனக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ டவுட்டு கேட்கல அப்படின்னா எனக்கு மேக்ஸு கஷ்டமாக இருக்கும், ஸோ சீக்கிரம் மறந்துடும். ஸோ நீங்கள் டவுட்டு கேட்டு கிளியர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சம் சால்வ் பண்ண எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் பார்ப்போம்.